தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. பழனி முருகன் கோவிலில் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாம் என ஐகோர்ட் கிளை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழனி முருகன் கோவிலில் இந்து அல்லாதவர் நுழைய தடை என்ற பதாகை அதே இடத்தில் மீண்டும் வைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஐகோர்ட் கிளை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிவிப்பு பதாகை அகற்றப்பட்டது ஏன் என்றும் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, இது குறித்தான கூடுதல் விவரம். அதாவது பழனி முருகன் கோயிலில் இந்து அல்லாதவர் நுழையக்கூடாது, அதற்கு தடை என்பது போன்ற பதாகையை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த பதாகை அகற்றப்பட்டுவிட்டது, அதனை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவில் மீண்டும் அதே இடத்தில் அந்த பதாகையை வைக்க உத்தரவு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்து பார்த்தோமேயானால் பழனி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு என்பது தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருப்பது இந்து அறநிலையத்துறை ஆலய நுழைவு விதியின்படி, அதாவது 1947 அந்த விதியின்படி இந்து அல்லாத எந்த ஒரு சமுதாயத்தினரும் இந்து கோயிலுக்குள் நுழைவது தடுக்கப்படுகிறது, இந்து அல்லாத எவரும் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என தடுக்கும் வண்ணம் இந்த சட்டம் என்பது அப்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளது. தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கு மாற்று மதத்தை நம்புகிற ஒரு திருக்கோவிலுக்குள் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை என்பது போன்றும் அந்த சட்டத்தில் வலிவைக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் பழனி முருகன் கோவில் தேவஸ்தானத்தில் பழனி முருகன் கோயிலில் இந்து அல்லாத நபர்கள் திருக்கோவிலுக்குள் நுழைய தடை என்ற அறிவிப்பு பலகை தற்போது அந்த செயல் அலுவலரால் நீக்கப்பட்டுள்ளது. இது அங்கு சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அந்த அறிவிப்பு பலகையை மீண்டும் அதே இடத்தில் வைக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் அம்மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு என்பது நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் நேரில் ஆஜராகி இந்து அறநிலையத்துறை சட்டத்தின்படி அந்த அல்லாதவர் கோயிலுக்குள் நுழைய தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகை அகற்றப்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதியில் சற்று பரபரப்பான சூழலை ஏற்படுத்துகிறது, சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. எனவே மீண்டும் அதே பகுதியில் அந்த அறிவிப்பு பலகையை வைக்க வேண்டும் என்பது போன்று அவர்கள் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்து அல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைய தடை என்ற பதகையை ஏன் அகற்றப்பட்டது என்ற கேள்வியையும் எழுப்பினார். மேலும் நீதிபதி இது தொடர்பாக அங்கு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க வேண்டாம், எனவே அந்த பதாகையை மீண்டும் அதே இடத்தில் வைக்க உத்தரவிட்டு வழக்கினை முடித்து வைத்திருக்க 2 வாரத்திற்கு ஒத்தி வைத்திருக்கின்றனர். மாலதி ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.